ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பல்வா ஸ்பூன் சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கிளர் போய் சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் பெலக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்னா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய பேர் அவங்கவுங்களோட புரிதல் படி அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஸோ நான் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை நான் புரிஞ்சுக்கணும், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங்னா என்னென்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஷாம்பு கம்பெனி வந்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். என்னோட கம்பெனியில் நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண கஸ்டமர்ஸோட எல்லா நீட்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், அதாவது கஸ்டமர்ஸோட தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும். மோஸ்ட்டாக இப்போ இருக்க எல்லாருமே வந்து ஷாம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹேர் நல்லா க்ரோத் ஆகணுன்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க அவங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும், ஸ்மூத்தாக இருக்கணும், சில்கியாக இருக்கணும், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகணும், அண்ட் நல்ல ஒரு அரோமா வந்து அவங்களோட ஹேர்லேருந்து வரணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து இப்போ ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அவங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு ஷாம்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட இந்த மாதிரியான ஷாம்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட வாங்கலாம், என்னோடய ஷாம்பு இவ்வளோ வேல்யூவானது, அதாவது வேல்யூன்றது வந்து என்னோடய ஷாம்பு யூஸ் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நல்லது நடக்கும், உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், ஷைனியாக இருக்கும், சில்கியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது தான் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டிங்கிறது. இதை வந்து ரொம்பவே பெரிய டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லைடில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெஃபினேஷன் எழுதினாலுமே கரெக்டு தான், அப்படி இல்லைன்னா அமெரிக்காவோட மார்க்கெட்டிங் அசோசியேஷன் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் எழுதினாலும் சரி தான். எல்லாமே சுற்றி சுற்றி மார்க்கெட்டிங்கிறது வந்து கஸ்டமர்ஸோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவான பொருளாக இருக்கணுன்ற மாதிரி தான் அந்த டெஃபினேஷனுமே சரி, மீனிங்குமே சரி மார்க்கெட்டிங்க்கு அதுதான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படிலாம் கஸ்டமர்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேன் அப்படின்றது தான் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கு மார்க்கெட்டிங்கில் வந்து என்னென்ன வழிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் மார்க்கெட்டிங், டேரக்ட் செல்லிங், இல்லைனா டோர் ஸ்டெப் செல்லிங்னு சொல்லுவாங்க, இமெயில் பண்ணுவாங்க, ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இது போல் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இதை மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட்டிங், அதாவது நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்க்கலாம். ஸோ நான் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இப்போ மார்க்கெட்டிங்னா என்னன்றது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஷிக் ஷாம்பு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷிக் ஷாம்புன்றது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் பர்டிகுலராக நான் வந்து இந்த ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 19 கிட்டா இல்லைனா ஒரு இயர்லி 2K கிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஷாம்போட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுட்டா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவங்க வந்து புதுசாக தான் இவங்களோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது ஷிக் ஷாம்பு ஃபவுண்டருக்கு. ஸோ நான் அதை பற்றி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி லான்ச் பண்ணும்பொழுது இவருக்குன்னு ஒரு பேர் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இவரோட ஷாம்பு வந்து எல்லாருமே வாங்கணுன்றதுக்காக இவர் வந்து ரொம்பவுமே பணம் கொடுத்தும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வந்து ரெடியாக இல்லைன்னு சொல்கிறத விட அவர்கிட்ட வந்து காசுன்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான், ஏன்னா வந்து அவர் ஒரு பிகினிங் பிஸ்னஸ் மேனாக இருந்தார், இப்போ வந்து அவர் வந்து பெரிய ஆளாக இருக்கார். அதனால் இவர் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபவுண்ட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷிக் ஷாம்போட ஷேஷே பேக் இருக்குல்ல, ஸோ அந்த ஷேஷே பேக் வந்து நல்லா ஓடணுன்றதுக்காக எந்த கம்பெனியோட ஷேஷே பேக், ஒரு 5 ஷேஷே பேக் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்னோட ஒரு ஷிக் ஷாம்பு ஷேஷையை வந்து வாங்கிட்டு போகலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன்னு சொல்லலாம். இது ஒரு மார்க்கெட்டிங் வந்து கொண்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து ஷிக் ஷாம்புன்னு ஒரு ஷாம்பு இருக்குன்றதே வந்து தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நானுமே இந்த மாதிரி கவர்லாம் கொடுத்து ஷிக் ஷாம்பு வந்து ஓசிலே வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் யாரா வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா ஷிக் ஷாம்புவோட செல்லிங் வந்து நல்லாவே போச்சு. அதுக்கப்புறமேட்டா நம்மளோட ஷிக் ஷாம்பு ஃபவுண்டர் என்ன பண்ணார்னா, ஒன்லி ஷிக் ஷாம்பு, அதாவது வந்து ஷிக் ஷாம்புவோட ஷேஷே 5 பேக்கெட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஷிக் ஷாம்பு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஷிக் ஷாம்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 5 கவர் ரெடி பண்ணணும்ல. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஷிக் ஷாம்பு வந்து அதிகமாக வாங்கினாங்க. அதே மாதிரி ஷிக் ஷாம்புவோட அந்த 5 கவர் கொடுத்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஷிக் ஷாம்புமே வாங்கிட்டு இருந்தாங்க. இவர் இதை மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபவுண்ட் பண்ணதுனால இவரோட ஷாம்பு ப்ராடக்ட் வந்து பட்டி தொட்டி சிட்டி எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரோடது வந்து ரொம்ப ஆரம்பித்த ரொம்ப குறிப்பிட்ட காலத்திலே ரொம்ப ஹை பீக்கில் வந்து செல்லிங் வந்து இவரோட ஷாம்பு வந்து போச்சு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங். என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட், அதை நான் எப்படி கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேன்றது தான் வந்து ஒரு விஷயமே, அதுதான் வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.